குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஃபீல் த நேச்சர் இலை பீச் மெடோ சவுண்ட் கடலூர் பை டெரனம் ஹோம்ஸ் மாதவ் தெளிவாக சொல்லியிருக்கார் வயநாட்டில் வந்து நீங்கள் லார்ஜ் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடாது சுற்றுலாத்தலமாக அதை மாற்றக்கூடாது அதாவது பதினெட்டு சதவீத நிலநடுக்கம் வந்து தான் கான்ட்ரிபியூட் ஆகுதுன்னு உலக நாடுகள் சொல்லுகின்றன என் குழந்தைய வந்து நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன் வெளியே வந்தால் அவ்வளோ தூரம் தண்ணி என் மனைவி கேட்கிறாள் என்னிடத்தில் சென்னை அழிந்து விடுமா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா நவம்பர் டிசம்பர்னா சென்னைன்னா துயரம் தூத்துக்குடியில் வந்துச்சு ஒரு பேரழிவு ஊட்டியில் வரப்போகிறது வரும் மேட்டுப்பாளையத்தில் வரப்போகிறது வரும் பகுதியூர் பாலமலையில் வரப்போகுது வரும் அடுத்த ஒரு ஆனமலையில் வரப்போகுது வரும் எல்லா இடத்துலையும் சுயதிவரிட பாடல் வெண்பா என்ன சொல்லிச்சு கோரக் குரோதிதனில் கொல்லிமிகும் கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார்கள் இந்த வருஷத்துல நாலு போஸ்ட் மந்திரி சனி சேனாதிபதி அர்காதிபதி மேகாதிபதி எல்லாம் சனி கும்பத்தில் சனி ஆட்சி பெற்றா மறந்திருப்பதால் சனிய கேள்விக்கு யாருமே கிடையாது ஒரே வார்த்த மக்களே மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்படியே போனால் இரண்டாயிரத்தி முப்பதில் அடுத்து வரப்போட கூடிய வரும் வருடம் நான் போட்ட பிரசன்னப்படி என்ன நடக்கும் என்றால் வணக்கம் கலாட்டா டிவை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஆதித்யாய சோமாய மங்களா ஐயபுதாய ச குரு சுக்கர சனிப்பெச்ச ராகவே கேதவே நகா இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களுடைய கியூரியாசிட்டியை எப்படி வச்சு கியூரியாசிட்டியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இது ஒவ்வொருவருடைய புலம்பலாக நான் பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முதன் முதலில் கவுஹாத்தி அஸ்ஸாமில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்ட போது பெரும் அதிர்ச்சிக்குள்ளானது நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே டார்ஜிலிங் மேற்கு வங்கத்தில் இதே மாதிரி நிலச்சரிவு வந்தது அதனுடைய வரலாற்றினுடைய கண்டினியூட்டின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் மாப்ளா அப்படின்னு ஒரு கிராமம் உத்தரப்பிரதேசத்தில் வந்தது அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நமக்கு தெரிஞ்ச உத்தரகாண்டில் வந்து வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு எத்தனையோ ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் செத்து போனாங்க அந்த உத்தரகாண்ட் இமயமலை நிலச்சரிவு ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்திங்கன்னா மலின் அப்படின்னு ஒரு மாலின் அப்படின்னு ஒரு மா இது கிராமம் மகாராஷ்டிராவில் எல்லோரும் இறந்து போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஊட்டி மேட்டுப்பாளையம் போன வருஷம் நிலச்சரிவு ஏற்பட்டு போன்ற போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் கண்டினியூஸ் தொடர்ந்த நிலச்சரிவுகளெல்லாம் ஏற்படுகிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேரளா வயநாட்டில் மேப்பாடி முண்டக்கை டவுன் போன்றதை ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க ஓகே இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்றால் ஒன்றுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பது பொருள் ஓப்பனாக சொன்னால் ஒன்றுமே கற்றுக்கொள்ளவில்லை அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இவ்வளோ அலர்ட் வந்தோம் ஒரு பத்து வருடத்தில் உத்தரகாண்ட் நமக்கு கற்பித்த பாடம் என்ன அப்படின்னா இங்கே பிரச்சனையே என்னென்னா ஒரு முதல் ஐந்து வருடம் அடுத்த ஐந்து வருடம் அப்படிங்கிறது இந்த ஐந்து வருடத்தில் நான் ஒரு பிரச்சனையை ரெக்டிஃபை பண்ணிட்டேன்னா அடுத்த ஐந்து வருடத்துல அவனுக்கு அது நடக்காதே அவங்களுக்கு அது நடக்காதே அதனால க்ரெடிபிலிட்டி அவங்களுக்கு பெருமா இப்படி உலக நாடுகள் எல்லாமே நாம் பண்ணிட்டா ஏன்னா இது நான் இவர் வர்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல நாம் பண்ணிட்டா அதனுடைய பலன் எனக்கு கிடைக்காது நாம் பண்ணிட்டா இந்த பலன் வந்து ஒரு மூணு வருஷம் கழித்து இன்னொருத்தருக்கு கிடைக்கும் அவர் வந்தவொடனே நல்ல பேர் இடத்துல போயிடுவார் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் சட்டங்கள் கடுமையாக்கப்படாதது இன்னொரு ரெண்டாவது காரணம் நிலச்சரிவு ஏற்படுகிறது என்பது தெரிந்தும் தொடர்ந்து வயநாடு வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இப்போ வயநாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து நிலச்சரிவு ஏற்படும் அப்படிங்கிறத இதில் இன்ஜினியரிங் இதில் வந்து பெரிய பிரபலமான ஒரு பெரிய டேரக்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா மாதவ் கட்கேல் அப்படின்னு ஒருத்தர் மாதவ் கட்கேல் அவர் கொண்ட குழு வந்து சொல்லியிருக்கு வயநாட்டில் இந்த மாதிரி டூரிஸ்ட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது நான் பேரோடு சொல்கிறேன் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா தான் மிஸ்டர் சந்தர் அவருடைய இது வந்தது முப்பத்தி மூணு சதவீதம் பண்ணலாம்னு அதை எதை வச்சு சொன்னால் தெரியல பட் ஆனால் அப்படி சொல்லியிருக்கார் ஆனால் மாதவ் கட்கேல் தெளிவாக சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி வந்து இது பண்ணாதீங்க வயநாட்டில் வந்து நீங்கள் லார்ஜ் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடாது சுற்றுலாத்தலமாக அதை மாற்றக்கூடாது அப்புடின்னு உலகத்தின் பெரும்பான்மையான நாடுகள் சுற்றுலா பயணிகளை தடை செய்வதன் காரணமும் அதுதான் எங்கே பார்த்தாலும் இவர் தம்பி கேட்டார் டிசாஸ்டர் சோசியல் டிசாஸ்டர் அது நான் சோசியல் டிசாஸ்டர்னு ஏன் சொல்கிறேன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் வருதோ இல்லையோ நம்ம சோசியல் மீடியா பண்ணுற டிசாஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா நான் சொல்கிறது யாருன்னா இப்போ வந்து ஒரு வரதா புயல் வந்தது ஒரு தானே புயல் வந்தது ஒரு கஜா புயல் வந்தது வரும்போதுலாம் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து என் குழந்தை வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது வெளியே வந்தால் இவ்வளோ தூரம் தண்ணி என்னால் வீட்டுக்கு போய் எந்த திங்ஸ் எடுக்க முடியல அப்போ தொடர்ந்து என்னை பயமுறுத்துறாங்க அடுத்த மழை வந்து அடுத்த பதினைந்து நாட்களில் இத்தனை சென்டிமீட்டருக்கு வரப்போகிறது தப்புமா டிசம்பர் நான் நிறையா அண்ணன் தான் நல்லா பண்ணேங்க ஆனால் நாங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா சென்னை அப்படின்னாலே வந்து டிசம்பர் மாதம் சென்னைனாலே துயரம் நவம்பர் டிசம்பர்னால் சென்னைனா துயரம் சின்ன ஏரியா சென்னை ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மொத்த க்ரௌடு இங்கே தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்கங்கிறது மாற்று இல்லை கேரளா வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாருமே போக முடியாத ஒரு இடமா இருந்த ஒரு விஷயத்தை ஓ டூரிஸ்ட்டுலாம் இவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களை மூணாறு ஆகட்டும் நிறைய இடங்களாகட்டும் ஆகட்டும் இன்றைக்கி இதெல்லாமே இந்த மலை பிரதேசங்கள் எல்லாமே தாக்குதலுக்குள்ளார் தம்பி ஒரு வார்த்தை கேட்டார் நீலகிரி கொடைக்கானல் போன்றவை ஏற் பாதிப்பு ஏற்படுமா ஏற்படும் ஏற்படும் மாத்தவ கற்கள் போன்ற ஒரு படித்தவர்கள் நாம் சொல்வதை நாம் பின்பற்றியிருக்க வேண்டும் யூ சி தி வேர்டு வெள்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆற்றை தாண்டி வருகிறது என்றால் கரையை உடைத்து கொண்டு வருகிறது என்றால் அதற்கு தான் வெள்ளம் அதே மாதிரி நம்ம வீடு வாசல்லாம் தண்ணி வந்துடுதுன்னா அதுக்கு வெள்ளம் காரணம் இல்லை அதுக்கு காரணம் அர்பனைசேஷன் இப்போ ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து குடையவன் ஆட்சி குரு உச்சம் வெகு புத்திரன்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் வெகு புத்திரனா என்ன எத்தனை பிள்ளைங்க நம்ம தாத்தா பாட்டி பதினோரு பன்னெண்டு பிள்ளைங்க பார்த்துக்கிட்டாங்க பத்து பதினோரு பிள்ளைகள் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் நம்ம ஒரு ரெண்டு குழந்தைகளோடு நிறுத்திக்கிறோம் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறோமா இல்லையா ஓப்பனாக கேட்குறேன் பண்ணிக்கிறோம்ல ஏன் அப்போ விஞ்ஞானம் வந்து ஜோதிடத்தை வென்று விட்டது என்று பொருளா இல்லை தின்று விட்டது என்று பொருளா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மளுடைய தேவைகளை கேட்டபடி அதை நாம் சுருக்கி கொண்டோம் இன்று கோலங்கள் போட வழி இல்லாததால் ஸ்டிக்கர் போட ஒட்டி கொள்கிறோம் இன்று குங்குமம் போட்டு வைக்க வழி இல்லாததால் நாம் வந்து ஸ்டிக்கர் போட்டு இது போல் நாம் வந்து மாற்றியது ஆன்மீக உலகத்தை மாற்றியது என்று சொன்னால் நான் எல்லார் வீட்லேயும் சாம்பிராணி போடுறோமா இல்லை ஊது பத்தி கொல் தீசிட்டு போயிட்டே இருக்கோம் எத்தனை விஷயங்கள் நம்ம வந்து அல்டர்னேட் பண்ணிக்கிட்டோம் எல்லாத்தையும் அல்டர்னேட் பண்ணோம்ல அப்போ ஜோதிட சாஸ்திரத்தை மட்டும் நம்ம ஏன் அல்டர்னேட் பண்ணக்கூடாது ஜோதிட சாஸ்திரத்தில் அன்னைக்கு இருந்த புவி இப்படியே இருந்தால் சென்னை பெருமளையில் முழுகிவிடும் என்று சொல்லுகிறார்களே சென்னையே சுனாமி வரும் என்று சொல்லுகிறார்களே இப்படியே இருந்தால் சென்னையில் சுனாமி மட்டுமல்ல புயல் மட்டுமல்ல எல்லாம் ஊரில் இருக்கிற எல்லாம் வரும் ஆனால் இப்படியே இருக்க நாம் என்ன முட்டாள்களா அழுத்து கேட்குறேன் இப்படியே இருக்க நாம் முட்டாள்கள் இல்லை இப்படியே இருக்க அப்போ எங்க தப்பு நடக்குது என்று பார்த்தால் அன்பிரிடிக்டபிள் அப்படிங்கிற வார்த்தை இப்போ வானிலை மையத்திலே அதிகமாகிடுச்சு லெட் பி கான்சன்ட்ரேட் அபவுட் இன்ஜினியரிங் நாட் கான்சன்ட்ரேட் அபவுட் ஜோதிடம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வகையில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற ஜோதிட சாஸ்திரத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் எழுதினப்பா இவங்க சொன்னது இடைக்காலர் சித்தர் பாடல் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பாடல் சொல்லுவாங்கல்ல அப்போ குரோதி வருட பாடல் என்ன சொல்லிச்சுன்னு இவங்க சொன்னாங்க குரோதி வருட பாடல் வெண்பா என்ன சொல்லிச்சு கோரக் குரோதிதனில் கொல்லி மிகவும் கல்லறினால் திருடர் பயம் ஏற்படும் பாரில் ஜனங்கள் பயமடைவார் மக்கள்லாம் பயமடைவாங்க கார்மிக்க மழை பெய்யும் எப்படியா கார்மிக்க அற்பமலை பெய்யும் அக்கம் குறையுமே அதை விளைச்சல் குறையுமே சொற்ப விலை உண்டனவே சொல் மீது எல்லாம் பளிச்சிருச்சு சொற்ப விளைவு உண்டனவே சொல் பழிச்சிருச்சு அற்ப உங்களுக்கு வந்து கடல் நீரில் தான் எல்லாமே சேரும் அது வந்து விளைச்சல் நிலத்துக்கு நீர் பாயலங்கிறது சே பழிச்சிருச்சு எல்லாமே பழிச்சிருச்சு நான் ஆற்காடு பஞ்சாங்க எடுத்து பார்க்கலாம் எல்லாமே எடுத்துக்கலாம் ஆனால் சொற்ப மழை பெய்யும்னு சொன்னது ஏன் நிறையா மழை பெஞ்சிருச்சு என்றால் இடைக்காட சித்திரை எழுதின நேரத்தில் குளோபல் வார்மிங் இல்லை இப்போ குளோபல் வார்மிங் இருக்குது அப்போது ஓரளவுக்கு தான் ப்ரிடிக்ட் ஆகுது அன்பிரடிக்டபுள் இங்கேயும் வருது அன்பிரடிக்டபுள் அறுபத்தொரு சென்டிமீட்டர் வரும் அல்லது எண்பது சென்டிமீட்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்தது நூறுகள் ஐநூற்றி சொச்சம் சென்டிமீட்டர் வந்து வித்தின் டூ ஹவர்ஸ் வித்தின் த்ரீ ஹவர்ஸில் பெய்யும் கொட்டி தீக்கும்னு எதிர்பார்க்கல ஈவன் இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சென்னையில் வந்த பெருமழை கூட ஒரு ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ங்கிறது வந்து டக்கு 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 வரணும் யாரும் எதிர்பார்க்கல இப்படிலாம் மழை பெய்யாது ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு என்னென்னமோ பெஞ்சிருக்கு அமில மழை கூட பெஞ்சிருக்கு ஆனால் இப்படி சட 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 வந்து ஏரி கோளம்லாம் ரொம்பிடாது இது வந்து யாராலையும் வந்து அன்எக்ஸ்பெக்டபிள் மேகாதிபதி இப்போ இந்த வருஷத்தோட ராஜா அதெல்லாம் சொல்கிறோம் அப்புறம் ஜோதிட ரீதியான விளக்கம் என்னதான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஜோதிட ரீதியான விளக்கம்னு ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்ல ஆயிரத்தி வருஷத்தோட ராஜா மற்றும் சசியாதிபதி யாருன்னு செவ்வா சிம்பிள் சார் நான் ஜோதிடத்தை சொல்றேன் இந்த ராஜா வருடத்துடையாதிபதி செவ்வா ஓகே இந்த செவ்வான்னா பூமிகாரகன் பூமி ரிலேட்டடான நிலச்சரிவு நில பிரச்சனைகள் எல்லாம் வருது நிலம் 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 எல்லாமே நிலம் தான் அடுத்தது இந்த வருடத்தில் சனிக்கு மட்டும் நான்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கிரகங்களுடைய ராஜ்யத்தில் இது இப்படி தான் சார் இது நீங்கள் நம்பி தான் ஆகணும் மந்திரியும் சனிதான் தான் சேனாதிபதி சனி அர்காதிபதி சனிதான் தான் மேகாதிபதி சனி தான் நாலு போஸ்ட் வச்சுருக்காரு சனி மேகாதிபதி போஸ்ட்டு கொடுத்துட்டார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி முடிவு பண்ண டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸே கிடையாது இவருக்கு போய் நாலு போஸ்டிங் கொடுத்து வச்சுட்டாங்க இந்த சனியுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தொன்னுக்கு அப்புறம் சனி வந்து என்ன என்னாகிறார் வக்ரகதி அடைகிறார் சனி ரொம்ப நாளாகவே டிஸ்டர்ப்டாகவே இருக்கார் காரணம் என்ன கும்பத்தில் ஆட்சி பெறுகிறார் சனி வச்சது தான் சட்டங்கிற மாதிரி ஆயிடுச்சு போன வருஷம் இந்த வருஷம் சனி பயிற்சியிலேயே கும்பத்தில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் சனியை கேள்வி வைக்க யாருமே கிடையாது இந்த வருஷத்தில் நாலு போஸ்ட் மந்திரி சனி சேனாதிபதி அர்காதிபதி மேகாதிபதி எல்லாம் சனி இது இல்லாமல் தான் கோச்சார நிலவரப்படி கும்பத்தில் ஆட்சி இத்தனை பவர் வச்சுருக்கிறவன் நினைக்கிறது தான் நடக்கும் அப்போ சனி தண்டனை கடவுள் நீங்கள் மருத்துவன் மன்னிப்பு கேட்க மாட்டான்பாங்க எந்த டாக்டராவது போய் ஒரு பேஷண்ட்டுக பேஷண்ட் பேஷண்ட் ஒரே ஒரு ஊசி போட்டுக்கிற பேஷண்ட்டு ப்ரீஸ் பேஷண்ட்டுன்னு சொல்ல போகிறாரா என்ன பாடு அவளை தான் எடுத்து ஒரு குத்து குத்துனா முடிஞ்சு டாக்டர்லாம் மன்னி போய்க்க மாட்டார் அந்த மாதிரி சனிலாம் வந்து தண்டனை கடவுள் தப்பு பண்ணல தெரிஞ்சு தானே பண்ணேன் என்னைக்காக இருந்தாலும் இந்த கட்டடம் இந்த இடம் தாங்காது உளுந்துரும்னு உனக்கு தெரியும் இங்கே ரெண்டாயிரத்தி அஞ்சில் எனக்கு தெரிஞ்சு சுனாமி அப்போ தான் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வருகிறது ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி பொழுது எத்தனையோ பேர் இறந்து வாக்கிங் போனவங்கலாம் இறந்தாங்க அப்போ அவங்க கழுத்தில் இருந்த தங்கச்செயிலெலாம் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போனாங்க திரியர் திருடர்கள் ஆனால் ஒன்று ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க வயநாடு நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன இதை முதல்ல நம்ம கற்றுக்கணும் ஊட்டியில் வரப்போகிறது வரும் மேட்டுப்பாளையத்தில் வரப்போகிறது வரும் பக்கத்து ஒரு பாலமலையில் வரப்போகுது வரும் அடுத்த ஒரு ஆனமலையில் வரப்போகுது வரும் எல்லா இடத்துலையும் வரும் சரி அதனால் ஸ்டாம் சொல்கிறதாகட்டும் பாபா வாங்கிய சொல்கிறதாகட்டும் அல்லது வந்து மோனி விடண்டே சொல்கிறதாகட்டும் எல்லாத்தையும் தூக்கி கிழிச்சு குப்பையில் போட்டுட்டு இன்ஜினியரிங் வைஸ் என்ன செய்யலாம் நூற்றி இருபத்தொம்போது நான் நம்மளுடைய இது இருக்குது இல்லையா சாக்கடைகள் இருக்கு இல்லையா சாக்கடை எல்லாத்தையும் அந்த பிரிட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா அதை எப்படி சீர் பண்ணலாம் வாருங்கள் ஒன்றாக இணைவோம் ஒன்றுபடுவோம் நம்மெல்லாம் சேர்ந்து அந்த கெட்டில் அதை இதெல்லாம் தண்ணி தேங்குற இடத்தெல்லாம் கிளியர் பண்ணலாம் சார் இங்கே பிரச்சனையே என்னென்னா அந்த லோக்கல் பிரிட்ஜஸ் இப்போ ஒரு சாக்கடை இருக்குதுன்னா அந்த சாக்கடை அந்த லோக்கல் பிரிட்ஜோடு இருக்குது அவங்க வீட்டு சாக்கடை இது அந்த மெயினில் இருக்கிற சாக்கடையோட கனெக்டிவிட்டியில் இருக்கான்னா இல்லை இந்த மெயின் அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் வீதிகளின் பைப்லைன்கள் வீடுகளின் பைப் லைன்களோடு இணைக்கப்பட்டதா இல்லை அந்த ஒர்க்கே ஒன்றும் முடியல வீதிகளின் பைப்லைன்கள் நகரத்தின் பைப்லைன்களோடு இணைக்கப்பட்டதா இல்லை நகரத்தின் பைப் லைன்கள் மாநகரத்தின் பைப்லைன்களோடு இணைக்கப்பட்டதா இல்லை அப்போ அங்கங்க டெம்ப்ரவரி வாட்டர் பிளாக்ஸ் அங்கங்க டெம்பரவரி வாட்டர் இது நடக்கதானே செய்யும் ஏன்னா அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லல வாருங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக நாம் அனைவரும் இணைந்து செய்யும் முன்னெல்லாம் பீச் க்ளீன் பண்ணுவோம் இளைஞர்கள் சாட்டர்டே சண்டே ஆனால் எத்தனை பேர் இன்னைக்கு பீச்சை க்ளீன் பண்ணுறோம் சார் மனசா தொட்டு சொல்லுங்க நீ ரொம்ப யோகியமா நான் கரெக்டாக இருக்கேன் சார் நான் என்னுடைய டீம் மாயா டீமை கேட்டு பாருங்க டெய்லி இருந்து வாரம் வாரம் எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம் வாங்க கரம் குவிப்போம் ஒன்று சேருவோம் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்போது சனிதான் இத்தனைக்கும் காரணம்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பாக சனிதான் காரணம் தவிர உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அடுத்து வரப்படக்கூடிய வரும் விசுவாசுவ வருடம் அடுத்த வருடம் வரக்கூடிய வருடத்தின் பேர் விசுவாசுவ வருடம் இந்த வருடம் குரோதி வருடம் இப்படி இருக்குது விசுவாசுவ வருடம் ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நவம்பர் மாத கிரகநிலையின் பிடி பார்த்தால் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து மகரத்தில் இருப்பதாலும் அதே மாதிரி சனி வந்து கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் குரு வந்து ஆஸ் யூஷுவல் ரிஷபத்தில் இருக்கிறார் அதே மாதிரி செவ்வா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கடகத்தில் இருக்கிறார் புதனும் சூரியனும் உங்களுக்கு வந்து செவ்வாவோடய வீட்டில் இருக்காங்க சூரியன் எட்டுக்குடையவன் வந்து லக்னத்துக்கு எட்டு அந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ அப்போதைய லக்னம் வந்து தனுசு லக்னம் வர்றது நான் போட்ட பிரசன்னப்படி என்ன நடக்கும் என்றால் ஒன்றும் நடக்காது ஆஸ் யூஷுவல் மழை வரும் ஆஸ் யூஷுவல் அது சரியாகும் அவ்வளோதான் ஒரே வார்த்தை மக்களே மைண்டில் வச்சுக்கோங்க இப்படியே போனால் இரண்டாயிரத்தி முப்பதில் ஒரு மீட்டர் கடல் மட்டம் உயரும் ஆமா உயரும் அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் இந்த வெட்டுக்கெட்டுக்கதையெல்லாம் கேட்டு தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது நடந்துருமோ அது நடந்துருமோ சார் படுத்து தூங்குகிறோம் சார் ஆர்டர் நின்று போயிருமோ அப்படின்னு நினச்சா எந்திரிக்க முடியுமா சார் தூக்கம் வருமா முதல்ல ஹார்ட்லாம் நிற்காது உயிரோட தான் இருப்போம்னு நினைக்கணும் சில விஷயங்களை நம்பி தான் சார் ஆகணும் கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிப்போமா இப்படியே நாம் சட்டங்களை கடுமையாக்கி கொண்டால் முன்னெல்லாம் வந்து யார் வேணால் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இப்போல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போய் கையை வச்சு கண்ணை பார்த்தா தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் முன்னெல்லாம் கையெழுத்து போட்டாலே போதும் இப்போ அப்படி கிடையாது நான் ஆகிடுச்சா வந்துருச்சா சிஸ்டம் வைஸ் ஒன்றுனா நம்ம ரெக்டிஃபை பண்ணுறோமா லீகல் சிக்கல்லாம் ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வருவோமா அதே மாதிரி முன்னெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பேக் இருந்தது இப்போ வந்து பிளாஸ்டிக் பேக்கு ஒழிச்சிட்டோம் ஒழிச்சிட்டோமா முன்னெல்லாம் வந்து புகையிலை இருந்தது இப்போ இதெல்லாம் இருந்தது போதை வசுக்கள்லாம் அதிகமாக இருந்தது படிப்படியாக அதெல்லாம் குறைச்சி ஜீரோ பண்ணிட்டோமா இன்னும் என்னப்போ சாரம் இருக்குது ஓகே அதையும் குறைச்சிடலாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே குடிய விட்டுட்டே வராங்க அதனால் அது நடந்துடும் அப்போது இப்போ பீச்செல்லாம் வந்து கரை மட்டத்தை உயர்த்தி இப்போல்லாம் முன்ன மாதிரி பீச்சுக்கு போய் குளித்து பீச்சில் சாகிற சாவெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு யாருமே வந்து கடலில் முன்ன மாதிரிலாம் விளாட்றது கிடையாது ஜென்ட்லாக போகிறாங்க ஜென்டிலாக வராங்க மாற்றிட்டோமா அப்போ இதுவும் மாறும் பாசிட்டிவாக யோசித்தோம்னா திடக்கழிவுகளை இனிமேல் கோவத்தில் போடக்கூடாது திடக்கழிவுகள் இனிமேல் நம்ம ஹேண்டில் பண்ணுறது சாலிட் வேஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணும் லிக்விட் வேஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணும் எரிற வேஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே மழை நீரை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அறிவு நமக்கு வந்துடும் தயவு செஞ்சு திரும்பவும் சொல்கிறேன் எல்லோரும் போங்கோ தூத்துக்குடியில் வந்துச்சு ஒரு பேரழிவு அங்கேயும் வந்துச்சு கஜா புயல் வந்துச்சு சார் பாண்டிச்சேரி புதுச்சேரி நல்லா ஞாபகம் இருக்குது சார் கஜா புயல் வந்தபோது பாண்டிச்சேரி அந்த கடலூரெல்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது யாராவது கடலூர்கிட்ட போயிட்டு கடலூர் கடலூர் இந்த வருஷம் உனக்கு தான் கடலூர் ஆபத்து சொன்னீங்களா சொல்ல மாட்டீங்க ஏன்னா அவன் பயப்பட மாட்டான் யாராவது ஒருத்தராது போய் தூத்துக்குடி தூத்துக்குடி ஒடுக்குதா ஆபத்து சொன்னீங்களா அவன் பயப்படமாட்டான் சமீபத்தில் வந்த புயல் கூட ஆந்திராவை தாக்கியது யாராவது ஆந்திரா மக்கள்கிட்ட போய் சொல்கிறீங்களா சொல்ல மாட்டான் எங்கே சுற்றுனாலும் சென்னை ஒரு கொசு கடித்தாலும் சென்னையில் இனிமேல் கொசுக்கள் அதிகமாகிவிடும் அதுவும் வந்து அனபிலஸ் கொசுவின் எண்ணிக்கை ஆயிரத்துக்கு அதிகமாக எப்பா யூடியூபர்ஸ் ப்ளீஸ் உங்களை தான் கேட்குறேன் நீங்கள் தயவுசெய்து வியூஸ் போகுதுங்கிறதுக்காக எல்லார் தூக்கத்தையும் கிடைக்கும் என் மனைவி கேட்கிறாள் என்னிடத்தில் சென்னை அழிந்து விடுமா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இப்படியே போனால் அழிந்துவிடும் இப்படியே ஏன் போகுது அப்படின்னு நான் கேட்குறேன் ஆனால் த்ரீ மந்த்ஸ் வி ஹாவ் அதுக்கான தரப்பு நடவடிக்கைகளை உலக நாடுகள் மேற்கொள்ளும் நமது பிரதமர் நம் உலக நாடுகள் கவனத்திற்கு எடுத்து செல்வார் நமது முதல்வர் பிரதமரின் கவனத்திற்கு எடுத்து செல்வார் என்பதை நம்புவோம் அதனால் வந்து சுனாமி வந்துட்டால் என்ன செய்யலாம் இருதயம் நின்றுவிட்டால் என்ன செய்யலாம் என்ற கேள்விக்கு பதில்தான் இது இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் சுனாமியும் வராது அழுத்தி சொல்கிறேன் ஒரு மண்ணாங்கட்டியும் வராது நெகட்டிவான திங்கிங்ஸை முதல்ல நிறுத்துங்கள் பாசிட்டிவாக யோசிங்க திங்க் பாசிட்டிவ் ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் செத்து பிழைச்சி வந்தவங்க எத்தனையோ நான் கூட தான் எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க உங் நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுக்கு உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சா ஜெயிப்பீங்க அது எப்படி பலிதமாக அப்போ அரசாங்கம் இந்த பிரச்சனைலாம் சரி பண்ணுன்னு இன்றைக்கே ஒரு முடிவு எடுத்திருக்கோம் தீர்மானம் எடுத்திருக்கோம் அவங்க அது அதை நோக்கி அதிகாரிகளை விரட்டியிருப்பாங்க அதிகாரிகளதுக்கேற்ற பணி புரிவோம் என்று நம்புவோமாக அன்பிரடிக்டபிள்னு ஒரு வார்த்தை சடன் ரெயின்ஃபால் வரும் சடன் வந்து இத்தனை பேர் சாவாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அது இயற்கையினுடைய கோபம் இயற்கையினுடைய சனீஸ்வரனுடைய தண்டனை அது என்ன தண்டனைங்கிறது நமக்கு தெரியாது அதனால மக்கள் வந்து தேவையில்லாத நான் சொல்கிறது எப்படின்னா நான் யாரையும் தாக்கி பேசலை தேவையில்லாத இந்த சின்ன சின்ன யாராவது ஒரு க்யூரியாசிட்டிக்காக பண்ணுற விஷயங்களை தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் ஒன்றும் ஆகாது தெரியுமாருங்க கிரகநிலை மிகவும் மோசமாக இருக்குது அதான் சொல்கிறேனே இப்போ வந்து ஒரு ஜட்ஜை வந்து நம்ம கையில் ஜட்ஜு கையில் நம்ம வந்து ஆட்சியை கொடுத்துட்ட மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா க ஒரு ஒரு நாட்டில் ஒரு பெரிய சீரழிவு ஏற்படும் பொழுது அரசாங்கமே கவர்மெண்ட்டை எடுத்து நடத்து எடுத்து நடத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி ஸோ இப்போ மிஸ்டர் சனி வந்து டைரெக்டாக எடுத்து நடத்துகிறார் அவர் நாலு போஸ்டிங் வச்சுருக்கார் அது இல்லாமல் வந்து கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சனி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கார்டு ஹீஸ் எ பர்ஃபெக்ட் ஜட்ஜு அவர் வக்கரம் அடையணும் உக்கரமடையணும் அவசியம் இல்லை அவர் இத்தனை போஸ்டிங் பார்க்க சொல்கிறதுனால அவர் ஒன்று ஒன்றா சீர் பண்ணுறார் இருக்கார்பதி மேகாதிபதி மந்திரி சேனாதிபதி ஸோ எல்லா விஷயங்களையும் அவர் பார்க்குறாரு அதனால் நாடு இவ்வளோ கஷ்டப்படுதே தவிர பஞ்சபூதங்களுக்கு நம்ம பஞ்சபூதங்களை பண்ணாத டென்ஷனாக நாம் நிலங்களை நாம் நாம் நிலங்களை எல்லாம் மலடாக்கி விட்டோம் நீரை எல்லாம் நம் கெமிக்கலை கலந்து மலடாக்கி விட்டோம் காற்றை எல்லாம் புகையை கலந்து மல மலடாக்கி விட்டோம் ஆகாயமும் சரி நெருப்ப நெருப்பையும் சரி நெருப்பை பர்ஃபெக்டாக மிஸ்யூஸ் பண்ணுற ஒரே ஆள் நம்ம மட்டும்தான் ஸோ ஆக பஞ்சபூதங்கள் நம்மையால் கோவப்படுவதில் வியப்பேதும் இல்லை இதெல்லாம் நம்ம பண்ணுற தப்புங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஒரு நெருப்பு தான் சிகரெட்டு ஒரு சிகரெட்டில் கங்காக்கி விட்டு புஃப்னு விட்டு புகை விடுறோம் நெருப்பை நம்மளோட சீப்பாக யாருமே ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க ஜோதிட ரீதியான விளக்கம் என்றால் சனி அதிகபட்ச பலம் பெற்றதுதான் காரணம் மற்றும் இந்த வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் இருப்பது தான் ப்ராடம் இங்கே இருக்கிற நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா இந்த வருடத்தின் பாடல் ஒன்று பார்க்கறது கிடையாது இந்த வருடத்தினுடைய அந்த ராஜ்யம் யார் ராஜா யார் மந்திரி யார் யாருக்கு என்ன போஸ்டிங் அதுபடி தான் இந்த வருடம் நடக்கும் இந்த வருடத்தின் ராஜா சந்திரனாக இருந்தால் இந்த வருடம் கலைகள் செழித்தோங்கும் இந்த வருடத்தின் ராஜா சுக்கரனாக இருந்தால் வருடத்தின் ராஜா குருவாக இருந்தால் அப்படிலாம் மாறும் டீம் லீடர் ஸ்கோப் தான் ஸ்கோப்பு அவர் தான் டீம் லீடர் இந்த வருடத்தின் ராஜா செவ்வா நிலத்தை எல்லாம் சீர் செய்வது அவர் வேலை இந்த வருடத்தின் மந்திரி சனி அதற்கு தடையாக இருப்பவர்கள் ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு தண்டனை கொடுக்கறது சனி சனி முன்னாடி மன்னிப்பே கிடையாது அதனால நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசுவாசுவ வருடம் பிறந்தால் இது சரியாகும் இந்த நிலச்சரிவுகள் தன்னால் ஆகும் அதுக்குள்ளே நம்ம நம்மள ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டால் சனிகிட்டேருந்து மரியாதைக்கு விடுதலை இல்லைன்னா சனி தண்டிச்சுக்கிட்டே தான் இருப்பார் நீங்க சரியார வரைக்கும் அட்டி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் இலை பீச் மெடோ சவுண்ட் கடலூர் பை திரணம் ஹோம்ஸ்